உபாகமம் 28:32. உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து புத்துப்போம். உன் கைகளில் பலன் இல்லாதிருக்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்படுகிற நிலைமை, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிடிக்கப்படுகிற நிலைமை, இப்படிப்பட்ட பிரிவினைகள் குடும்ப சாபங்களில் ஒன்றாக வருகிறதை பார்க்க முடியும். என கருமையான தேவஜனமே, குமாரரும் குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு பெற்றோரோடு வாழாமல் குழந்தைகள் பிள்ளைகள் வேறு ஒரு எல்லையிலே வாழ்கிற ஒரு நிலை. என கருமையான தேவஜனமே, இந்த குடும்ப சாபத்தை கர்த்தர் நீக்குமாறாக. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களிடத்திலே வளர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். அவர்களுக்கு திருமணம் முடிகிற வரைக்கும் உங்களிடத்திலே பிள்ளைகள் வளர வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே வளர்க்கப்பட வேண்டும். இதுதான் ஆசீர்வாதமாக வேதவசனம் நமக்கு கூறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உபாகமம் 28:41 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடே இருக்கிறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். மறுபடியும் பெற்றோர் பிள்ளைகளை விட்டு பிரிந்து வாழ்கிற, சிறைப்பட்டு போகிற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்களில் பெற்றோரோடு பிள்ளைகள் வாழ முடியாத நிலைகள் இருக்கிறது. வேலை நிமித்தமாக, பலவிதமான பொருளாதார பிரச்சனைகளின் நிமித்தமாக இன்றைக்கு குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு ஆங்காங்கே வெவ்வேறான இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிற நிலை அல்ல. குடும்பங்களிலே பாருங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து வாழ வேண்டும். இதுதான் ஆசீர்வாதம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என கருமையான தேவஜனமே, அநேக குடும்பங்களிலே ஒருவேளை விவாகரத்து நடந்திருக்காது, ஆனால் ஓயாமல் கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டைகளும் சச்சரவுகளும் சர்ச்சைகளும் போய்கொண்டிருக்கும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையிலே ஒரே சண்டை கலவரம் நடந்து கொண்டே இருக்கும். ஒரே வீட்டிலே வாழ்ந்தாலும் சமாதானமாய் வாழ முடியாத ஒரு நிலை. எதை எடுத்தாலும் சண்டை, எந்த காரியத்தை பேசினாலும் ஒரு சண்டையிலே போய் முடிகிற ஒரு நிலை. பிள்ளைகளுடைய காரியமோ, பிள்ளைகளின் படிப்புக்குரிய காரியமோ, திருமண காரியமோ, அல்லது மற்ற தொழிலுக்கெடுத்த காரியமோ, வீட்டிற்கெடுத்த காரியமோ, எதை எடுத்துக்கொண்டாலும் அதை நன்றாக ஆரம்பித்து உடனே அது பிரச்சனைகளை போய் முடித்து விடுகிற ஒரு நிலை குடும்ப சாபங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான தேவஜனமே, உங்களை இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். ஒருவேளை உங்களுடைய புருஷன் உங்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனைவி உங்களோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு குடும்பமாய் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை அப்படியே இணைத்து ஆசீர்வதிப்பாராக. குடும்பம் குடும்பமாய் நீங்கள் வீட்டாராய் சேர்ந்து இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த சாபங்களை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக நீக்குகிறவராக வெளிப்படுகிறார். சாபங்களில், குடும்ப சாபங்களில் இன்னொன்று, உபாகமம் 28:29 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட பகலிலே தடவி திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் வாய்க்காதே போகும். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுத்தவனுமாய் இருக்கிறாய். ஒடுக்கப்படுதல் பறி கொடுத்த ஒரு நிலையிலே வைக்கப்பட்டிருத்தல், இது சாபத்தின் அறிகுறிகளாய் வருகிறது பார்க்க முடியும். இது சாபத்தின் அறிகுறியாய் வருகிறதை பார்க்க முடியும். இந்த வார்த்தையின்படி பார்ப்பீர்கள் என்றால், குடும்ப சாபங்களில் ஒன்று கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழுதல், எந்த ஒரு லக்கு இல்லாமல் வாழுதல், எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் வாழ்க்கையிலே வாழுதல், இது ஒடுக்கப்படுகிற நிலை, பறிகொடுத்த ஒரு நிலை. எப்பொழுதும் உள்ளத்திலே ஒரு வெறுமை, எதையோ இழந்து போனது போன்ற ஒரு உணர்வு, ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ், ஒரு எம்டி ஃபீலிங் உடையவர்களாய் இருக்கிற ஒரு நிலை. இதெல்லாம் குடும்ப சாபங்களில் ஒன்றாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். அநேக நேரங்களிலே
அவர் அவர்களுக்கு தேவன் கொடுத்த திறமைகள் உண்டு. இதையெல்லாம் அநேகர் பயன்படுத்த முடியாத ஒரு சாபத்தின், குடும்ப சாபத்தின் எல்லைக்குள்ளே இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு விடுவிக்க விரும்புகிறார். என கருமையான தேவஜனமே, குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஒரு லக்கு இல்லாமல், சரியான ஒரு ஆவிக்குரிய நோக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசு உங்களை தொட்டு விடுவிக்க விரும்புகிறார். உங்களுக்கு நல்ல கிருபைகள் வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல அழைப்பு உண்டு, தரிசனம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் எடுத்து எழுந்து செயல்படுத்த முடியாத ஒரு நிலையிலே, குடும்ப சாபத்தின் நிலையிலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவஜனமே, குடும்ப சாபங்களில் இன்னொன்றையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். உபாகமம் 28:17 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதை வாசித்து பார்க்கும் பொழுது, உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குடும்ப சாபங்களில் ஒன்றாக வருகிற ஒரு நிலை. கூடை என்று சொல்லும்போது ஸ்டோர் ஹவுஸ், கூடை என்று சொல்லும்பொழுது களஞ்சியங்கள், கூடை என்று சொல்லும்பொழுது நாம் ஒவ்வொன்றையும் வாங்குவதற்கு வெளியே போய் வருகிறோம். கொடுக்கல் வாங்கல், எத்தனையோ காரியங்கள் நம் குடும்பத்தில் நடக்கிறது, பிசினஸ்ல நடக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆனால் குடும்ப சாபங்களில் ஒன்று, பொருளாதாரத்திலே ஆசீர்வாதமே பார்க்க முடியாத ஒரு நிலை. களஞ்சியம் எப்பொழுதும், பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்பொழுதும் எம்டியாய் இருக்கிற ஒரு நிலை. கூடை மாப்பிசைகிற தொட்டி ஒரு நிறைவாய் இருக்கிற ஒரு நிலையில் இல்லாத ஒரு நிலை சாபத்தின் அறிகுறியாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே நேரத்திலே நீங்கள் பார்க்கும்போது பொருளாதாரத்திலே, பிசினஸ்லே வரக்கூடிய பண இழப்புகள், பொருள் இழப்புகள், இவைகள் எல்லாம் தலைமுறை சாபத்தின் ஒரு அறிகுறியாக வருகிறதை பார்க்க முடியும். உபாகமம் 28:48 வசனத்தை வாசிக்கும் போது, சகலமும் பரிபூர்ணம் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சகலமும் சம்பூர்ணமாய் இருக்கும் போது நீ என்னை தேடவில்லை, எனக்கு பணிவிடை செய்யவில்லை, ஊழியம் செய்யவில்லை, என்னை நீ தேடவில்லை என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்கிறார். மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் இருக்கும் பொழுது நீ என்னை தேடவில்லை, இதனாலே சகலமும் குறைவுபட்டு போகிற ஒரு சாபம் உள்ளே வந்துவிட்டது. பட்டினியோடு தாகத்தோடு நிர்வாணத்தோடு இருக்கிற ஒரு நிலை, உடுக்க கூட வஸ்திரம் வாங்க முடியாத ஒரு நிலை, சாப்பாட்டிற்கு ஆகாரம் கூட இல்லாத ஒரு நிலை, அப்பத்திற்காக அலைந்து திரிதல், அப்பம் என்ற ஆதரவுக்குள், தண்ணீர் என்ற ஆதரவுக்குள் முடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும், 1000 மடங்கு அதிகமாக செய்வேன் என்று உபாகமம் 1:11 சொல்லவில்லையா? உபாகமம் 28:12 வாசித்து பாருங்கள், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவேல் 2:25-26 வாசித்து பாருங்கள், முசுக்கொட்டை பூச்சிகள் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப அழிப்பேன்னு சொல்லுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு அதிசயமாய் நடத்தி வந்த என்னை துதிப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என கருமையான தேவஜனமே, அந்த வசனத்தை தொடர்ந்து படிப்பீர்கள் என்றால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பொருளாதார ரீதியிலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தைரியப்படுங்கள், நீங்கள் எந்தெந்த பணங்களை எல்லாம் இழந்து போனீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 6:30 பிசாசானவன் உங்களிடத்திலிருந்து திருடின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் 7 மடங்கு திரும்ப அவன் கொடுக்கத்தக்கதாய் தேவன் இன்றைக்கு கிரியை செய்வார். திருடன் திருடினால் 7 மடங்கு அவன் திரும்ப கொடுக்க கடமன் என்று நீதிமொழிகள் 6:30 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசானவன் நம்மிடத்தில் இருந்து திருடின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்ப 7 மடங்கு கொடுக்கும்படிக்கு நாம் கட்டளையிடுவோம், நாம் கட்டளையிட்டு ஜெபிப்போம். நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு பதில் உண்டு. என கருமையான தேவஜனமே, ஒரு வேலை கையில இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். ஒரு தொழிலை உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு முதலீட்டு பணங்களை கர்த்தர் அருளி செய்வார். இப்பொழுது நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தமும்
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது ஆண்டவரே. எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல், எந்த ஒரு லக்கும் இல்லாமல், நோக்கமும் இல்லாமல் வாழ்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது தொடும். ஒரு ஆவிக்குரிய லக்குடையவர்களாய் இந்த உலகத்தில் தங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏற்ற ஆண்டவரே லக்குள்ளவர்களாய் வாழத்தக்கதாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே. தொழில் இல்லாதவர்களுக்கு தொழிலை கொடுங்க. முதலீட்டு பணத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் களஞ்சியங்கள் நிரம்பட்டும். கூடையிலும் மாப்பிசுகிற தொட்டியிலும் இருக்கிற சாபங்கள் நீங்கட்டும். களஞ்சியங்கள் ஆலைகள் திராட்சை ரசத்தினாலும் எண்ணெயினாலும் வழிந்து போடுவதாக இயேசுவின் நாமத்தில். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று உள்ள தானியங்கள் ஆகாரங்கள் அவர்களுக்கு வந்து இயேசுவின் நாமத்தில் சேர்வதாக. தடைப்பட்டு போன ஃபண்ட்ஸ், தடைப்பட்டு போன பணங்கள், செக்ஸ் இயேசுவின் நாமத்தில் திரும்ப வரும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். குடும்பங்கள் இப்பொழுது சமாதானமாய் வாழத்தக்கதாக ஜெபிக்கிறேன். குடும்பங்களுக்குள்ளே சமாதானங்கள் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, வீட்டிலே ஒரே சர்ச்சையோடு ஆண்டவரே, சண்டைகளோடு கலவரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறேன் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு ஆண்டவரே அன்பின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். கணவனையும் மனைவியும் அன்பின் கயிற்றினாலே இருகட்டும். பெற்றோரையும் பிள்ளைகளையும் அன்பின் கயிற்றினாலே இருகட்டும். சமாதானம் இறங்கி வரட்டும். பிரிவினை நாவிகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே புறப்பட்டு போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பிரிவினை நாவிகள் போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். விவாகரத்திற்கு என்று ஆயத்தப்பட்டிருக்கிற குடும்பங்கள், ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. விவாகரத்துக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் இப்பொழுது இணைக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறேன். கோர்ட்ல வக்கீல் நோட்டீஸ் விட்டு குடும்பத்தில் பிரிந்து போக வேண்டும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆண்டவரே தொடுவீராக. இப்பொழுது இணைத்து குடும்பமாக்கும் இயேசுவின் நாமத்தில். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. எல்லா விதமான வியாதிகளும் சுகமாவதாக. இயேசுபேலின் ஆவிகள் கற்பங்களை விட்டு புறப்பட்டு போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. I release the power of the Holy Spirit in Jesus name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கற்பங்களிலே இரத்தத்தை ஊற்றுகிறேன். ஒவ்வொருடைய கற்பங்களுக்கும் இருக்கிற இயேசுபேலின் கட்டுகளை இப்பொழுதே முறிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே முறிக்கிறேன். இயேசுபேலின் ஆவிகள் கற்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். I heal the uterus in Jesus name. I heal the bodies in Jesus name. இயேசுவின் நாமத்தில் குழந்தைகளை பெற்றெடுக்கத்தக்கதாக. கற்பத்தை பலப்படுத்தும், சரீரத்தை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜெபங்களுக்கு நீங்க பதில கொடுக்கிறதுக்காய் நன்றி. உங்கள் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறதுக்காய் நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவி ப்ரோக்ராம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் உண்பதை கவனிக்க வேண்டும். நாம் என்ன ஆகாரத்தை உண்கிறோமோ அவைகள் நம்மால் கவனிக்கப்பட வேண்டும். மனிதனுடைய சரீரம் பலவிதமான உறுப்புகளினாலே உண்டாகியிருக்கிறது. பல வகையான திசுக்களும் செல்களும் இணைக்கப்பட்டு நம்முடைய சரீரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திசுக்கள் மற்றும் செல்களுக்குள்ளே 16 வேதியியல் பொருட்கள் இருக்கிறது. There are 16 chemical elements inside our cells. திசுக்கள் மற்றும் செல்களுக்குள் 16 வேதியியல் பொருட்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு வியாதி குணமாகவும் சரீரம் ஆரோக்கியமாய் இருப்பதற்காகவும் இந்த 16 வேதியியல் பொருட்கள் குறைவில்லாமல் சரியான அளவீட்டில் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது. இந்த நிலையிலே பார்க்கும்போது ரெண்டு நிலைகள், ஒன்று அசிடிக், இன்னொன்று ஆல்கலைன். ஒன்று அசிடிக், இன்னொன்று ஆல்கலைன். கார தன்மை உள்ள ஒரு நிலை,
அமில தன்மை உள்ள ஒரு நிலை. நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரத்தன்மை 80% அமிலத்தன்மை 20% இருக்க வேண்டும். ஆல்கலைன் மீடியம் should be 80% in our body. Acidic medium should be 20% in our body. காரத்தன்மை 80% அமிலத்தன்மை 20% நம்முடைய சரீரத்திலே இருக்க வேண்டும். முதலாவது, அமிலத்தன்மை அதிகமாகும் போது அதைத்தான் அசிடோசிஸ் என்று மருத்துவத்திலே சொல்வார்கள். அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும் போது அசிடோசிஸ் என்ற ஒரு நிலை உருவாகிறது. உடலில் அமிலத்தன்மை அதிகமாகும் போது கார்பன் டை ஆக்சைடை எடுத்து செல்லும் திறன் குறைகிறது. இதனால் அமிலம் ஆசிட் என்பது நமது திசுக்களில் செல்களில் அப்படியே படிந்து விடுகிறது. இதைத்தான் அசிடோசிஸ் என்று சொல்கிறோம். இந்த நேரத்தில் நமக்கு இந்த அசிடோசிஸ் என்று சொல்கிற இந்த சூழ்நிலைகள், பசி அதிகமாக இருக்கும், அஜீர்ண கோளாறு அதிகமாக இருக்கும், உணவு குழாய்களில் காந்தல் உண்டாகும், மற்றும் தொண்டை வலி இருக்கும், மற்றும் குமட்டல், வாந்தி, தலைவலி, மயக்கம் போன்ற அறிகுறிகள் உண்டாகும். அமிலத்தன்மை செல்களிலே அதிகமாகிவிடும் போது இப்படிப்பட்ட அறிகுறிகளை வெளிப்படுத்தும். இந்த அமிலத்தன்மை என்று சொல்கிற ஒன்று நான் சொல்கிற வியாதிகளை உண்டாக்குகிறது. ஒன்று, சிறுநீரகம் கிருமியினால் தாக்கப்படுவது, நெஃப்ரைட்டிஸ் என்று சொல்வார்கள். அமிலத்தன்மை செல்களிலே சரத்தில் அதிகமாகும் போது நெஃப்ரைட்டிஸ் சிறுநீரகம் கிருமிகளினால் தாக்கப்படுகிறது. இரண்டாவது, மூட்டுக்கு மூட்டு உண்டாகும், வாதம் ஏற்படுகிறது. அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை அதிகம் உண்ணும் போது ருமேட்டிசம் என்ற மூட்டு வாத நோய்கள் உண்டாகிறது. மூன்றாவது, இளமையிலேயே வயதான ஒரு தோற்றம் அளிக்கிற நிலை உண்டாகிறது. இதைத்தான் ப்ரீமெச்சூர் ஓல்டு ஏஜ் என்று சொல்வார்கள். இது அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை அதிகம் உண்ணும் போது வருகிறது. நான்காவது, அத்திரோஸ்க்லிரோசிஸ் என்று சொல்கிறேன், இரத்த குழாய்கள் தடித்து பருமனாகி போகிற ஒரு நிலை உண்டாகிறது. இது அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை உண்ணும் பொழுது உண்டாகிறது. ஹை பிளட் பிரஷர், இரத்த கொதிப்பும் அமிலத்தன்மை அதிகமாகும் போது உண்டாகிறது. தோல் வியாதிகளும் அப்படியே உண்டாகிறது. சுரப்பி வியாதிகள், கிளாண்டுலார் டிசீசஸ், ஸ்கின் டிசார்டர்ஸ், இவைகள் எல்லாம் அமிலத்தன்மை நம்முடைய சரீரத்திலே திசுக்களிலே அதிகமாகும் பொழுது உண்டாகிறது. அசிடிட்டி என்று சொல்கிற அந்த காரியம் அதிகமாகும் போது இப்படிப்பட்ட வியாதிகள் வருகிறது. இந்த அமிலத்தன்மை நமது உடலில் முதலில் உண்டாவதற்கு காரணம் நாம் உண்ணும் உணவே என்பதை கவனிக்க வேண்டும். வயிற்றுப்போக்கு, வயிற்று இறைச்சல், டிசன்ட்ரி, காலரா ஆகிய வியாதிகளில் அதிகம் காரத்தன்மை குறைபடுவதால் அமிலத்தன்மை உண்டாகிவிடுகிறது. வயிற்றுப்போக்கு ஆகும்போது, வயிறு இறைந்து அப்படியே வயிற்றுப்போக்கு உண்டாகும் போது அமிலத்தன்மை அதிகமாகிறது. எப்படி? நம்முடைய சரீரத்திலே காரத்தன்மை குறைந்து விடுவதால் அமிலத்தன்மை அதிகமாகிவிடுகிறது. அமிலத்தன்மை நமது உடலில் உள்ள முக்கிய பாகங்களையும் சுரப்பிகளையும் அதிகமாய் பாதிக்கிறது. இதனால் அநேக தொற்று வியாதிகள் உண்டாகிறது. தொற்று வியாதிகள், இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் என்று சொல்வார்கள். உடலில் அமிலத்தன்மை அதிகமாக அங்கே பல விதமான அறிகுறிகள் நம் சரீரத்தில் உண்டாகும். ஆகவே அமிலத்தன்மை என்பது 20% காரத்தன்மை என்பது 80% இருக்க வேண்டும். அதனால்தான் இறைச்சி, முட்டை ஆகிய உணவுகள் அமிலத்தன்மை கொண்ட உணவுகள். நான் வெஜிடேரியன் டயட் ஆர் அசிடிக் டயட், இதை உணவுகளில் 20% தான் சேர்க்க வேண்டும். பிளம்ஸ் தவிர மற்ற எல்லா வகையான பழங்களும் கீரைகளும் கிழங்குகளும் காரத்தன்மையை உடலில் உண்டாக்குகிறது. பிளம்ஸ் நம்முடைய சரீரத்தில் அமிலத்தன்மையை கொடுக்கிறது. அது தவிர மற்ற பழங்கள், கீரைகள், கிழங்குகள் எல்லாம் ஆல்கலி மீடியமை உண்டாக்குகிறது, காரத்தன்மை உண்டாக்குகிறது. அநேக வியாதிகள் காரத்தன்மை நமக்குள்ளே அதிகமாவதினாலே குணமாகிறது. ஆரஞ்சு பழம் சாறு, எலுமிச்சம்பழம் சாறு, திராட்சை பழம் சாறு ஆகியவைகள் காரத்தன்மை, ஆல்கலைன் அந்த காரத்தன்மையை அதிகப்படுத்தி
நமக்கு கொடுப்பதினாலே அமிலத்தன்மையை குறைக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது இந்த அமிலத்தன்மை உணவுகளை பற்றி கொஞ்சம் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆசிட் ஃபார்மிங் ஃபுட்ஸ் என்று சொல்லும் போது அமிலத்தன்மையை நம்முடைய சரீரத்தில் உண்டாக்குகின்ற உணவுகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் பார்லி, ஆசிட் ஃபார்மிங் ஃபுட்ஸ் பார்லி, வாழைக்காய், பீன்ஸ், ரொட்டி, கேக், கோழி இறைச்சி, சோளம், சாக்லேட், காபி, முட்டை. இந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிடும் பொழுது சரத்திலே அமிலத்தன்மை அதிகமாகிறது. இதனாலே அநேக வியாதிகள் உண்டாகிறது. மறுபடியும் சொல்கிறேன், பார்லி, வாழைக்காய், பீன்ஸ், ரொட்டி, கேக், கோழி இறைச்சி, சோளம், சாக்லேட், காபி, முட்டை ஆகியவைகளை அதிகம் உண்ண உண்ண அமிலத்தன்மை நம் சரத்திலே அதிகமாகி இது நிமித்தம் அநேக வியாதிகள் உண்டாகிறது. இப்பொழுது காரத்தன்மையை உடலிலே உண்டாக்கும் உணவு வகைகளை கூற விரும்புகிறேன். காரத்தன்மை ஆரோக்கியத்தை உண்டாக்கும் காரத்தன்மை ஆல்கலைன் ஃபுட் இவைகள் எல்லாம் என்று பட்டியலிட விரும்புகிறேன். பாதாம் பருப்பு, ஆப்பிள், அத்திப்பழம், வாழைப்பழம், பீட்ரூட், கேபேஜ், கேரட், காலிஃப்ளவர், தேங்காய், வெண்ணெய், வெள்ளரிக்காய், பேரிச்சம்பழம் என்று சொல்லி இந்த நான் பட்டியலிட்ட இந்த உணவுகள் எல்லாம் நம்முடைய சரத்திலே ஆரோக்கியத்தை உண்டாக்குவதற்கு தேவையான அந்த காரத்தன்மையை அதிகப்படுத்துகிறது. ஆகவே பாதாம் பருப்பு, ஆப்பிள், அத்திப்பழம் இவைகளை அடிக்கடி உண்ணுங்கள். வாழைப்பழம், பீட்ரூட், கேபேஜ் உண்ணுங்கள். கேரட், காலிஃப்ளவர், தேங்காய் இவைகளை உண்ணுங்கள். வெண்ணெய், வெள்ளரிக்காய், பேரிச்சம்பழம் இவைகளை உண்ணுங்கள். உங்களுடைய சரத்திலே காரத்தன்மை உண்டாக்கி அமிலத்தன்மையை குறைத்து உங்கள் சரத்தை எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளும். மூட்டுவாதங்கள் உண்டாகாது. அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை அதிகமாக உண்ண உண்ண பல விதமான வியாதிகள் உங்கள் சரத்துக்குள்ளே வரும். சிறுநீரக கோளாறுகள், மூட்டுவாதங்கள், இளமையிலேயே வயதாகி போகிற தோற்றங்கள், ரத்த குழாய்கள் பருமனாகி போகுதல், இரத்த கொதிப்பு அதிகமாகுதல், தோல் வியாதிகள், சுரப்பி வியாதிகள் இவைகள் எல்லாம் இந்த அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நான் வெஜிடேரியன் டயட்டை அதிகமாய் உண்ணும் பொழுது வருகிறது. ஆகவே உடலை ஆரோக்கியத்தோடு வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவு நீங்கள் உண்ணும் உணவுகளை நீங்கள் கவனியுங்கள். ஆரோக்கியமான ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. சங்கீதம் 91:16 வசனத்தின்படி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மனிதர்களுக்கு மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிற பொது அறிவை யூஸ் பண்ணுங்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரை பரிசுத்தாவியானவரை நம்முடைய ஆவியில் பெற்றிருந்தாலும் பொது அறிவு என்ற ஒன்று இருக்கிறது. வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கிற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாழ வைப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆமீன். சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 முதல் 6:30 வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. அபிஷேக ஜபக்கூடுகள் மாலை 6:00 முதல் 8:00 வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10:00 முதல் 1:00 வரை. வேத பாடம் மாலை 6:00 முதல் 8:00 வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9:00 முதல் 12:00 வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6:00 முதல் 8:00 வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை.
வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரி, பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்குமார், தலைமை போதகர் பிஇஎம் சபை, இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.